வணக்கம் எங்கள் தமிழ் பாட்டி வெல்கம்ஸ் யூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு பருப்பு வகை செய்ய போறோம் அதாவது மாங்காய் போட்ட பருப்பு நம்ம சவுத் ஸ்பெஷல் சவுத் இந்தியாவில் எல்லாரும் இது மாங்காய் சீசன்ல எல்லாரும் பண்ணுவோம் அது மாதிரி ஒரு பருப்பு மாங்காய் பருப்பு பண்ண போறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் பாருங்க நான் ஒரு கப்பு துவரம்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு மாங்காய் இது வந்து நல்லா புளிப்பு இருந்தால் இதில் பாதி போட்டால் போதும் முழுசும் போட வேண்டாம் ஒரே ஒரு தக்காளி அஞ்சாறு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் ஏன்னா இந்த புளிப்பு தகுந்த காரம் கரெக்டாக இருக்கணும் அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் அஞ்சாறு எடுத்து வச்சுருக்கேன் பூண்டுப்பல் ஒரு நாலஞ்சு தட்டி போடணும் காஞ்ச மிளகாய் எண்ணெய் கடுகு பார்த்துக்கலாம் இப்போ முதல்ல நம்ம குக்கரில் பருப்பு போட்டு கழுவிட்டு வரலாம் பருப்பை கழுவியாச்சு இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் பச்சை மிளகாய் எல்லாம் மாங்காய் பாருங்கள் நான் தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இந்த மாங்காய் எல்லாம் போட்டுக்கலாம் ஒரே ஒரு தக்காளி புளியெல்லாம் இதுக்கு சேர்க்க வேண்டாம் மாங்காய் புளிப்பு இது போட்டாவே ரொம்ப நல்லாயிருக்கும் மாங்காய் பருப்பு வந்து குழந்தைங்களுக்கு கூட நல்லா நெய் விட்டு பிசைஞ்சு கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுவாங்க நல்ல சத்து புரோட்டீன் கிடைக்கும் மாங்காய் பருப்புங்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும் இதில் வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றலாம் பாருங்க ஒரு 1.5 கப்பு தண்ணி ஊற்றி ஒரு 4-5 விசில் வச்சு எடுத்துடலாம் பருப்பு 4 விசில் வந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் பாருங்க நல்லா வெந்துருச்சு இப்போ பருப்பை வந்து கொஞ்சம் இதெல்லாம் நல்லா நசுக்கி விட்டு ரொம்ப வந்து குழைய இது பண்ணாதீங்க பருப்பு கூட கொஞ்சம் ஒன்றும் பாதிகமாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஆ போதும் இப்படி இப்போ தாளிக்கிறத பார்க்கலாம் ஒரு 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ தாளிக்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு கடுகு போட்டுக்கலாம் பாருங்க சீரகம் உளுந்து கடலைப்பருப்பு பூண்டு பாருங்க நான் இந்த மாதிரி தட்டி வச்சிருக்கேன் ஒரு 5-6 பூண்டு பல்ல போட்டுக்கலாம் காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை வெங்காயம் வெங்காயத்தை இப்படி வதக்கி போட்டால் நல்லா இருக்கும் இல்லை வந்து மாங்காயோட கூட சேர்த்து வேக வைப்பாங்க ஆனால் வதக்கி போட்டோம்னா இல்லை கொஞ்சம் நல்லா வாசனையாகும் ருசியாக இருக்கும் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்படி பண்ணோம்னா நல்லா டேஸ்டாக இருக்கும் இப்போ நம்ம பருப்பை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் போல தண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் ரொம்ப திக்காக வைக்கிறதுனால வைக்கலாம் ரொம்ப தண்ணி விடாமல் ஓரளவுக்கு
நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு போட்டுக்கலாம் பாருங்க நான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு salt போறேன் கடைசியா போடுறதுனால salt போட்டாதான் கரையும் கல்ல உப்பு போட வேண்டாம் பாருங்க இவ்வளவு திக்னஸ் நீங்க எப்படினாலும் வெச்சுக்கங்க இப்போ இதெல்லாம் வந்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்ச அப்புறம் நம்ம எங்கள் தமிழ் பாட்டி சேனலை தொடர்ந்து பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை வந்து சூடான சாதத்துல நெய் விட்டோ இல்லை இப்படியே கூட சாப்பிடுங்க ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்களும் செய்து பாருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்